ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம கொடைக்கானல் ஹில்ஸில் இருக்கோம். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெவி லோடு வெஹிக்கிள் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெண்டு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவர் யூ டர்ன் பண்ணுறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி அவர் யூ டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப் லெஃப்ட் எடுக்கிறோம். ஷார்ப் லெஃப்ட் எடுக்கும்போது ஸோ நம்ம எந்த கீரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீரு. ஸோ ரொம்ப லெஃப்ட் இல்லாமல் கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணிக்கணும். அதாவது ஓவர் லெஃப்ட் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம டயரை வந்து ரைட் சைடில் வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிடில் பேஸ், அதாவது நம்ம லைனில் மிடில் பேஸ் பண்ணி ஏறிடணும். அதாவது இந்த நடுவில் இருக்கிற ஒயிட் லைனுக்கு மேலே நம்ம ரைட் சைடு டயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணி மேலே ஏறிக்கணும். இதுதான் வந்து ஷார்ப் லெஃப்ட் வித் ஸ்லோப்போடு ஏறுறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வந்து ஹெவி லோடு வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வைடாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களால ஷார்ட்டாக எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பெரிய வண்டி, ரெண்டாவது வந்து ஓவர் லோடு இருக்கும் வண்டியில். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக லெஃப்ட் ஓட்டி எடுக்க முடியாது. இப்போ நம்ம ரைட் எடுக்கிறோம். ஸோ அந்த ரைட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்என், ஏன்னா அன்விசிபிலிட்டி பிளேஸ் அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல ரைட் எடுக்கும்போதும் அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் பேஸில் தான் நம்ம இருக்கணும். அதுக்குன்னு ரைட்டு போயிடக்கூடாது, ஏன்னா ஆப்போசிட்ல வண்டி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வண்டி வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட் தான் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த லெஃப்ட் நீங்கள் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து ஒரு மிடில் பேஸு வித் ஆர்னு. இப்போ பாருங்கள், ஸோ இந்த மிடிலில் வந்து இப்படி நீ ஏறிக்கலாம். இன்கேஸ் ஆப்போசிட்டில் வண்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிளீனாக வந்து மேலே ஏறியாச்சு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் த டிரைவிங் வந்து, ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் வந்து ஒரு பெண்டு வளையுது. ஸோ இந்த இடத்துல வளைஞ்சு வளைஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷனே வந்து இருக்கும். கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனுங்கிறது பயங்கரமான பெண்டு பெண்டாக தான் வளைஞ்சு போகும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து நீங்கள் நிஜமாகவே நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ரெண்டாவது வந்து ஒருத்தர் ஓவர் டேக்கிங் கேட்டார், கொடுத்தாச்சு. ஸோ எப்படி வந்து பெண்டாகி பெண்டாகி போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க மேப்பிங்கில். ஸோ இப்போ முன்னாடி பாருங்கள், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஷார்ப். இப்போ பாருங்க, முன்னாடி போகிற வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கட் பண்ணி தான் போனார். இந்த இடத்துல நல்ல ஆறுன்னு இப்போ பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து, ஐ திங்க் ரோட்டில் வந்து அனிமல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் பெட்ரோல் பங்கே இருக்குது. ஸோ அதனால தான் நான் கீழே இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னேன், பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது வந்து டயர் கண்டிஷனும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்றத சொன்னேன். அதேமாதிரி கொடைக்கானல்லாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா கொடைக்கானலில் இருக்கிற சாக்லேட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு வெளியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன கிடைக்குமோ அது தான் அங்கங்கே அனுபவிச்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஆப்போசிட்ல எனக்கு சுத்தமா விசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஆர்என் கொடுத்துக்கிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ப் லெஃப்ட் திரும்புது. ஆப்போசிட்ல இருந்து வண்டி வருதாங்கிறதையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணி தான் வரேன். ஏன்னா ஓவரா ஒட்டி வர முடியாது. லெஃப்ட்ல பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் இருந்தது அப்படின்னு. ஏன்னா நான் ஓவரா ஒட்டினேன் அப்படின்னா அந்த பள்ளத்தில் வந்து என் டயர் இறங்கிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகும். இப்போ பாருங்க அந்த வெஹிக்கிள் அவர் கரெக்டாக மூவ் ஆயிட்டாரு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்என் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிகாஷன் ஆஃப் த இந்த இடத்துல ஒரு ஆர்என் கம் வந்து நல்லா கட் பண்ணி வந்து தான் நம்ம வந்து மேலே ஏற வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரைட்டு பெண்டு. அதாவது வந்து லெஃப்ட் சைடு பெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட் சைடு பெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெஃப்டை ஒட்டி ஏறி ஒரு ஆர்என் கொடுத்துட்டு, ஸோ ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கிட்டே மேலே ஏறணும் ஒய்டு. ஸோ அப்போ அகெயின் உடனே லெஃப்ட் வருது. ஸோ அந்த லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதே சேம் லெஃப்டை ஒட்டி நம்ம ஆர்என், நல்ல ஒரு ஆர்என், அனிமல் கிராஸ் பண்ணும்போது சேஃபாக பார்த்துக்கணும். பீப்புள் வாக் பண்ணுவாங்க, மேபி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல யா மிடில் பேஸ் கம் வந்து இது ஸ்லோப்பு கம் மெயின் ரோடு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃபாக ஓட்டணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஓவர் டேக்கிங் கேட்டார். ஸோ ஓவர் டேக்கிங் கேட்கும்போது அவருக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு, அவர் போய்கிட்டோம் அப்படின்னு லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து
சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ரெண்டாவது வந்து போலீஸ் செக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி அதாவது போலீஸ்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் வண்டியும் வந்து சூஸ் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கும் வந்து பெரிய லெவலில் ஃபைன் போடுவாங்க. ஏன் வந்து பெரிய லெவலில் ஃபைன் போடுறாங்கன்றதோட ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உங்களால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி மலை பகுதியில் மழை டைமில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கல்கோரியெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அந்த டைமில் பாருங்கள் சாஞ்சி கீழே விழுந்து கிடக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செம்மண் பூமி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செம்மண் வித் பாறையெல்லாம் சேர்ந்த ஒரு இடம் இது. ஸோ எப்போ வேணால் அந்த பாறைகள் வந்து கீழே விழுகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து ரைனிங் டைமில் ட்ராவல் பண்ணுறத டோட்டலாக தவிர்த்துக்கோங்க. ஸோ ரைனிங் இல்லாத டைமில் ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப்பில் என்ஜாய் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்குன்னு ஹாப்பியாக இருங்க. பீக்கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பெண்டு இதில் ஆரன் கொடுத்துட்டு தன் நம்ம வந்து நம்மளோட ட்ராக்ல நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ட்ராக்கிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ இந்த மாதிரி ரைட் பெண்டு இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் மேப்பிங் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கூகுள் மேப்பிங் ஆன் பண்ணி வைக்கும்போது அந்த மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட ஷேப் என்ன, எந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட்டாகி ரோடு மேலே ஏறுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வியூ வந்து கிளியராக வந்து பார்க்க முடியும். ரெண்டாவது எங்கேயாவது ஒர்க் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறதையும் இந்த மேப்பிங் மூலமாகவே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஒரு ட்ராவலுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது அந்த போர்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு பெண்டு அப்படின்னு எஸ் பெண்டு மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் விசிபிலிட்டியாக இல்லை. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பணும். லெஃப்ட்டு திரும்பினோன்னா அவர் மிடில் வருவார், நான் ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து விசிபிலிட்டி இருக்காது, எனக்கும் விசிபிலிட்டி இருக்காது. ரெண்டு பேருமே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ ஸ்லோ அண்ட் சேஃப் அது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அனிமல்லாம் இருக்குது. ஸோ அனிமல் கிட்ட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம். அதே சேம் டைமில் நம்ம வந்து ரொம்பவும் ஆரன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இல்லை ஓட்டும்போது ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறதுங்கிறதையும் தவிர்த்துக்கணும். அதுவும் ரொம்ப ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட்டு தான். ஏன்னா ஃபோன் பேசிகிட்டே வந்து எந்த ஸ்லோப்புன்னு தெரியாமல் ஏதாவது கீழே டவுன் ஸ்லோப்பில் இறக்கிட்டிங்கன்னா அது எங்கே இறங்குதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். நம்ம கிளைண்ட் மூலமா இந்த ஒரு சக்ஸஸான ஒரு மெமரிஃபுல்லான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவரோட ஹைவே ட்ரைனிங்கில் அவருக்கும் இந்த மூமெண்ட்டை வந்து மறக்க முடியாத அளவுக்கு வந்து பக்காவாக அமைஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட்டை ஒட்டியே நம்ம ஏறுறோம். இந்த ஒயிட் லைனை தாண்டல பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல எந்த கீரில் ஏறினேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர்டு கீரில் தான் ஏறினேன். ஆக்சிலேட்டரை வந்து 30-40 நான் வச்சிட்ருந்தேன் ஓவராக ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை. ஸோ இதெல்லாமே விசிபிலிட்டி இல்லாத ஒரு பிளேஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை.